வெல்கம் டு கலட்டை இன்ஃபோ தமிழ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான கண்டுபிடிப்புகளை மனுஷங்க கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில் இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வேற லெவல் கண்டுபிடிப்புகளை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதில் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்றைக்கான வீடியோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் என்னென்ன எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது சைனாஸ் ஹியூமனாய்ட் ரோபோட். இந்த ரோபோட்டை பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக குட்டி குழந்தை மாதிரி இருக்குல்ல. இது வெளிநாடுகளில் இருக்கிற நர்சிங் ஹோம்ஸ், அதாவது பெரியவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஹோம்ஸில் உள்ளவங்களுக்காகவே இந்த மாதிரி ஒரு ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோபோட்டை பார்த்துட்டு வயசானவங்கலாம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இது என்னுடைய கிராண்ட் சில்ட்ரன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த ரோபோட் மூளையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால ஒரு மனுஷங்க எப்படிலாம் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இதுவும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பொதுவாக வயசானவங்கனாலே பேரம்பேத்தி கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ரோபோட்டும் அவங்களுடைய பேரம்பேத்தி மாதிரி இருக்கிறதுனால அதை கூட்டு வச்சு கதை சொல்லுவாங்களாம். இந்த ரோபோட்டும் அந்த கதையை கேட்டு இடையில க்வெஸ்சன்ஸும் கேட்குமா. சின்ன குழந்தைங்க எப்படிலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்குமோ அதே மாதிரி இந்த ரோபோட்டும் கேட்குமா. சில நேரத்தில் நம்ம காமெடி பண்ணோம்னா இந்த ரோபோட் சிரிக்குமா. நம்ம சோகமா இருந்தா ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்குமா. ஏன் அழுதிங்கன்னு கேட்குமா. மனுஷங்க என்னென்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஏஐ மூலமா இந்த ரோபோட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. 70 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய இந்த ரோபோட்டை ஜெர்மன் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோபோட்டு கிராண்ட் சைல்ட் ரோபோட் அப்படிங்கிறது தான் பேரா. இப்போலாம் நம்ம ஊரில் மரம் ஏறுறவங்க கிடைக்கிறதுக்கே ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அப்படியே ஏறுறவங்க ஒன்று ரெண்டு பேர் இருந்தாலும் அதிகமான கூலி வாங்கிக்கிட்டு தான் மரத்தில் ஏறி காய்களை பறிப்பாங்க. ஆனால் இந்த லேடரை பாருங்களேன், ஸ்பெஷலாக பனைமரம் தென்னை மரத்துலலாம் ஏறுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லேடரை உருவாக்கியிருக்காங்க. இந்த லேடர் மோட்டார் மூலமாக இயங்குது. மரத்தில் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு சைடில் நம்ம உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா அதை டைரெக்டாக நம்ம மரத்துடைய உச்சிக்கு கொண்டு போயிருமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஷூ கவர்ஸ். நம்ம வெளியே எங்கேயாவது ஷூவோ செப்பலோ போட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது நம்ம வெளியில் கழட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஷூ கவர்ஸில் நம்ம காலை வச்சா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஷூவை கவர் பண்ணிக்கும். அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே நடந்து போகலாமா. வெளிநாடுகள்லாம் பொதுவாக வெளியே ஒரு செப்பலும் வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு ஒரு செப்பலும் வச்சிருப்பாங்க. ஆனால் இனிமேல் வெளியில் போடுற செப்பலை இந்த மாதிரி ஷூ கவர்ஸை மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் போட்டுக்கலாம். நம்ம இந்தியாவில் வீட்டுக்குள்ளே செப்பல் போடுற வழக்கம் இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளேயும் செப்பல் போட்டு நடக்கிற வழக்கம் பரவிக்கிட்டே இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான எஸ்கேப் ஷீட்டு தாங்க. இப்போது மாடிலலாம் இருக்கிறாங்கன்னா அங்கே ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா எமர்ஜென்சிக்கு வெளியேறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லிஃப்ட் ஒர்க் ஆகாது, அங்கே இருக்கிற ஸ்டெப்ஸ்லேயும் நம்ம கீழே இறங்கி போக முடியாது, அதுக்குள்ளே தீ பரவிடும். அதுக்காகவே தான் இந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. பால்கனியில் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லைடிங் மாதிரி நம்ம விரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அதிலிருந்து சறுக்கிக்கிட்டே நம்மளால் கீழே போயிட முடியுமா. இந்த எக்யூப்மெண்ட் ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதுனால ஃபோல்ட் பண்ணி வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்க முடியும். நம்ம எங்கேயாவது போனாலும் கையோட தூக்கிட்டும் போக முடியுங்க. இங்க பாருங்க, இதுவுமே ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட் தான். இதை குஷன்னு சொல்றாங்க. நம்ம ஃபயர் எமர்ஜென்சிலையோ இல்லைனா வேற ஏதாவது எமர்ஜென்சிலையோ மாடியிலிருந்து டைரக்டா கீழே கிரவுண்ட் ஃபுளோருக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி குஷனை கீழே வச்சுட்டு அது மேலே இருந்து நம்ம குதிக்கலாங்க. கிட்டத்தட்ட 20 மீட்டர் உயரத்துல இருந்து கூட நம்மளால குதிக்க முடியும். இந்த குஷன் நம்மள நல்லபடியா தாங்கிக்குமா. வெளிநாடுகள்ல இந்த மாதிரியான குஷன் நடைமுறையில தான் இருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஃபாரஸ்ட் ஃபோன். சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நேச்சர் சம்மந்தமாக வரணும் அப்படின்னா ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக்கிங் போகிறதான் சொல்லுவாங்க, இல்லைனா ஃபாரஸ்ட்டில் டென்ட் போட்டு தங்குறத சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காகவே இந்த ஃபாரஸ்ட் ஃபோனை உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் மாதிரி ரெண்டு சைட்லேயும் இருக்கும், நம்ம நடுவில் படுத்துக்கலாம். அந்த ஸ்பீக்கருடைய எண்டிங் வந்து நம்மளுடைய காதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. அதனால் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சத்தங்கள் லைக் பறவைங்க கத்துறது, பூச்சிங்க கத்துறது, ஃபால்ஸில் தண்ணி விழுற சவுண்டு, ஆற்றுல தண்ணி போகிற சவுண்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன சத்தங்களை கூட இதை ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்குமா. அதை கேட்குறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குமா. அதே மாதிரி தான் இதுவுமே ஸ்பீக்கர் மாதிரி இருக்கக்கூடிய வுட்டால் செய்யப்பட்ட இந்த ஸ்பீக்கருக்குள்ளே நம்ம உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சத்தத்தையுமே நம்மளால் கேட்க முடியுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது குக்கிங் மிஷின். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஏன்னா குக்கிங் பண்ணுறதுக்குன்னே ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சமையலுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதை இந்த மாதிரி பாக்ஸஸில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இதுவே போட்டு தட்டி இதுவே வதக்கி சூப்பராக ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஆனால் இந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வைக்கிறதும் ஒரு வேலை தான். இந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம வீட்டில் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு டைரெக்டாக இந்த ரோபோட்டே எடுத்து டைரெக்டாக இந்த ரோபோட்டே சமைச்சா நல்லா இருக்கும்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கார் ஹோம். நம்மளுடைய காரில் இப்படி ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம காரில் எங்கேயாவது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம், எங்கேயாவது டூர் போகிறோம் அப்படின்னா
ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா காரை ஓரமாக நிறுத்திட்டு ஒரே ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதுங்க, கார் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிரும். இது பார்க்குறதுக்கு அப்படியே டைனி ஹவுஸ் மாதிரி இருக்குங்க. இதுக்குள்ள நம்ம நல்லாவே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வெளிநாடுகள்லாம் ஃபாரினர்ஸ் இந்த மாதிரி அடிக்கடி கார் எடுத்துகிட்டு ட்ரிப் தாங்க போவாங்க. வெளிநாடுகள்லாம் இந்த மாதிரி கார்கள்லாம் சாதாரணமாக இருக்கும், நிறைய பேர் கேரவன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய இந்தியாவில் தான் இது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது. ரொம்ப பணக்காரங்க மட்டும்தான் இந்த மாதிரியான கார்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப பயனுள்ள ஒரு எக்யூப்மெண்ட் தாங்க. வயசானவங்க, ஹேண்டிகேப் இவங்கெல்லாம் ஸ்டெப்ஸில் ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காகவே தான் இந்த மாதிரியான ஒரு கேஜெட்டை உருவாக்கியிருக்காங்க. இதில் நம்ம உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே ஈஸியாக ஸ்டெப்ஸில் ஏறவும் முடியும், இறங்கவும் முடியும். அதே மாதிரி வெயிட்டான திங்ஸ் எல்லாம் மாடியில் இருக்கிற ரூமுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த எக்யூப்மெண்ட்டையும் உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் ஃப்ளோட்டிங் சைக்கிள் பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது ரெகுலரான நம்ம ஓட்டுற நார்மல் சைக்கிள் தாங்க. அதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இதில் ஃபோர் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர் வீல்ஸுமே தண்ணியில் மிதக்கிற மாதிரியாக தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ளே இறக்கி நம்ம பெடல் பண்ணி சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா நம்ம மிதக்க தான் செய்வோம், மூழ்கி போக மாட்டோம். சூப்பராக இருக்குல்ல. இதை இன்வென்ட் பண்ணவங்க இதுக்கான செலவும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபார்மர்ஸ்க்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேஜெட்டுங்க. வயல்வெளிகளில் பறிக்கிற பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், அதை கழுவுறதுக்கு பம்பு செட்டுக்கு கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கழுவுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேஜெட்குள்ளே அந்த காய்கறிகளை போட்டுட்டோம் அப்படின்னா அதுவே வாட்டரை லீக் பண்ணி கழுவிடுமாங்க. ரொம்ப வித்தியாசமான யூனிக்கான கேஜெட்டாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டாகி டே கேர். வெளிநாடுகள்லாம் எல்லாருமே பெட் அனிமல்ஸ் வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்குற பெட் அனிமல்ஸ் அவங்க எங்கே போனாலும் கூடவே கூட்டிகிட்டும் போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இங்கே பெட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வெளியவே போஸ்டில் அவங்க கட்டி போட்டுட்டு தான் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலையாகுங்க. ஒரு 10 நிமிஷம் வேலையாக இருக்கும், அரை மணி நேரம் வேலையாக இருக்கும். அதுக்காக அங்கே கட்டி போட்டு போனோன்னா நாய் யாராவது திருடிடுவாங்களோன்னு பயமாக இருக்கும். அதே மாதிரி வெயில் அடிக்குமே மழை பெய்யுமே நாய் என்னாச்சோ அப்படின்னு நம்ம பதறிட்டே இருப்போம். அவங்களுக்காகவே தான் இந்த மாதிரியான டாகி டே கேரை உருவாக்கியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் கிட்ட நம்மளுடைய டாக வச்சுக்க முடியுமாங்க. இதுல டோர் போட்டு லாக் பண்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம நம்மளுடைய நாயை பூட்டி வச்சுட்டு போக முடியுங்க. பூட்டி வைக்கிறதுனால நாயால சுவாசிக்க முடியுமா அப்படிலாம் பயப்பட வேண்டாம். இதுல கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுல கம்ப்ளீட்டா ஏர் சர்க்குலேஷன் போற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்தை ப்ரூக்ளின் பேஸ்ட் கம்பெனி தான் உருவாக்கியிருக்காங்க. இது டாகுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேஜெட்ங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட். இதனுடைய கெப்பாசிட்டி ஒரு டாக் 100 pounds இருந்தா கூட இதனால தாங்க முடியுங்க. ஒருத்தர் வச்சிருக்க டாக்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா வைரஸும் பாக்டீரியாவும் அந்த கேஜெட்லேயே ஒட்டிக்கும். இதுக்காகவே அந்த கேஜெட்ல யூவி லைட் கொடுத்துருக்காங்க. அந்த யூவி லைட் கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்றதுனால பாக்டீரியாவும் வைரஸும் அழிஞ்சு போயிடுமா. இதனால மற்றவங்க இன்னொரு டாகை கொண்டு வந்து உள்ள வைக்கும் போது அந்த டாகுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பாக்ஸ் பால். வெள்ளம்லாம் வந்தது அப்படின்னா இந்த பாக்ஸ் பால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோட்லாம் பிளாக் ஆயிரும் வெள்ளத்தினால. அதனால ஒரு சைடில் வெள்ளம் வருது அப்படின்னா இந்த பாக்ஸ் பாலை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே இன்னொரு பக்கமாக கடந்து ஓடிடுமாங்க. தண்ணியை கொஞ்சம் கூட லீக் பண்ண விடாதாங்க. இந்த ப்ராடக்ட் முக்கியமாக பனிமலை ஏறுற ஹைக்கர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டதுங்க. எவ்வளோ பயங்கரமான குளிராக இருக்கும், சில நேரத்தில் பனி புயல் வரும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த கேஜெட்குள்ளே போயிட்டு நம்ம உட்காந்துக்க முடியுமாங்க. அப்படி உட்காந்துக்கிட்டோன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கதகதப்பாக ஃபீல் பண்ணுவோமா. அலாஸ்காவில் இந்த ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணியும் இருக்காங்க. இதுக்கு பேர் டிப்ளாயபிள் எமர்ஜென்சி ஸ்ட்ரக்சராங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான காத்தடிச்சாலும் பனி புயல் வந்தாலும் கூட நம்மளால் இதுக்குள்ளே போயிட்டு சேஃப்டியாக உட்காந்துக்க முடியுமா. கிட்டத்தட்ட 70 kg இருக்கக்கூடிய வெயிட் உள்ளவங்களை இந்த கேஜெட் தான் வாங்குமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மெக்கானிக்கல் எலிஃபண்ட். எலிஃபண்ட் மேலே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காகவே தான் இந்த மாதிரியான ஒரு மெக்கானிக்கல் எலிஃபண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 meters வரைக்கும் ஹைட்டில் இருக்குமாங்க. 50 passengers கூட இது அக்கமடேட் பண்ணிக்குமா. இது இன்னுமே நடைமுறைப்படுத்தலை. இது இன்னுமே டெஸ்டிங் அண்ட் டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்கான். உட்டாலையும் ஸ்டீலாலையும் உருவாக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோவில் இந்த மெக்கானிக்கல் எலிஃபண்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் அந்த லொக்கேஷனை இது ரைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து விடுமாங்க. உண்மையான யானை மேலே சவாரி பண்ணுற ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக யானையுடைய மூமெண்ட்டை அப்படியே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ட்ரங்க் இருக்குது, அதில் தண்ணியை நிரப்பி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியை அப்பப்போ இந்த மெக்கானிக்கல் எலிஃபண்ட் ஸ்ப்ரே பண்ணி விடுமாங்க, ரியலான எலிஃபண்ட் மாதிரி. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பயோ கம்போஸ்ட் பின் டம்ளர். இதில் 2 drums வருங்க. அதாவது நேச்சுரலாக நம்மளே வீட்டில் உரம் தயாரிக்க முடியும். இந்தியன் கம்பெனியான சிகி சொல்யூஷன் தான் இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இருக்கிற இந்த பேரல்ஸ் 26 kg லோட் கெப்பாசிட்டி உடையதுங்க. ஆர்கானிக் வேஸ்ட்டை கம்போஸ்ட்டாக நமக்கு மாற்றி கொடுக்கும். இதை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இப்படி டேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்விட்ச் போட்டு ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணிக்கலாம், கையால் மேனுவலாகவும் பண்ணிக்கலாமா. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். நாளைக்கு தர்ஷினிக்கு பர்த்டேவா, நம்ம சேனல்ல நாளைக்கு வீடியோ வராது அப்படிங்கறதுனால இன்னைக்கே விஷ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் சார்பா தர்ஷினிக்கு விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நீங்க ஸ்னேக் நேர்ல பாத்திருக்கீங்களா, எங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கு ஷிஃபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க வீட்டு பக்கம் காடா தான் இருக்கும்க்கா, அங்க நிறைய தவளை இருக்கும், அந்த தவளையை பிடிக்கிறதுக்கு பாம்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டுக்கு இது வரைக்கும் வந்ததில்ல, ஒரே ஒரு டைம் ஹால்ல வந்ததே எங்க மாமா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னுடைய வீடியோ நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோ சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.